வணக்கம் நண்பர்களே, தங்க தமிழச்சி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்திய வரலாற்றில் மகாபாரதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த பூமியில் மனித வாழ்க்கையின் கடுமையான யதார்த்தம் மற்றும் மனிதன் எவ்வாறு நிலப்பரப்பு பிணைப்பில் சிக்கிக் கொள்கிறான் என்பதை நிர்பந்தமாக மகாபாரதம் அனைத்து நுணுக்கங்களையும் தெளிவாக விளக்குகிறது. மகாபாரதத்துடன் கூடிய ஒவ்வொரு உணர்ச்சியும் மகத்துவமாக முடிக்கப்படுகிறது. மகாபாரதத்தில் தர்மத்தை கடைபிடிக்கும் பல மாவீரர்கள் இருக்கின்றனர். அதே சமயம் அதர்ம வழியில் சென்ற பல மாவீரர்களும் உள்ளனர். தியாகங்கள் முதல் பழிவாங்குதல் வரை பல உணர்ச்சிகள் கொண்ட மாவீரர்கள் மகாபாரதம் முழுக்க நிரம்பியுள்ளனர். மகாபாரதத்தின் கதாபாத்திரங்கள் மற்றும் அவற்றில் பொருந்தக்கூடிய தன்மை மற்றும் உங்கள் ராசியுடன் ஒற்றுமையை கொண்டு வருகிறது. அதன்படி உங்கள் ராசியின் மகாபாரதத்தில் எந்த கதாபாத்திரம் உங்களுக்கு ஒத்துப்போகிறது என்று இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதலாவதா மேஷராசி. மேஷராசிக்காரர்கள் கடினமான மற்றும் உறுதியானவர்கள். எந்த விதமான நஷ்டத்தையும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்கள் வெல்ல முடியாதவர்களாக அறியப்பட விரும்புகிறார்கள். இந்த வீண் மனப்பான்மை மற்றும் பிடிவாதத்தால் அவர்கள் துரியோதனனுடைய குணங்களை ஒத்திருக்கிறார்கள். இவர்கள் அதிகார வெறி பிடித்தவர்கள். அடுத்து ரிஷபராசி. தைரியமான டாரஸ் ஒருபோதும் சிரமங்களுக்கு பயப்படுவதில்லை. நிலைமை என்ன விளைவுகளை ஏற்படுத்தினாலும் அவர்கள் பின்வாங்க விரும்ப மாட்டார்கள். இந்த பிடிவாத குணம் அவர்களை வாயு புத்திரன் பீமனாக ஆக்குகிறது. அடுத்து மிதுனம். உணர்ச்சிகரமான மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தியாகத்தின் பெரிய இதயத்திற்காக குறிப்பிடப்படுகிறது. கடினமான நேரத்தில் விட்டு கொடுக்கும் முடிவை எடுப்பவர்கள் இவர்கள்தான். இதுவே இவர்களை பாண்டவர்களின் தாயான குந்தியின் குணாதிசயங்களுடன் ஒத்துப்போக வைக்கிறது. அடுத்ததாக கடகராசி. கலை விரும்பிகளான கடகராசிக்காரர்கள் எப்பொழுதும் கலை மற்றும் படைப்பாற்றலை விரும்புகிறார்கள். அவர்களின் நம்ப முடியாத பொறுமை சக்தியும் அவர்களை தனித்துவமானவர்களாக மாற்றுகிறது. இதனாலேயே இவர்கள் காண்டிபதாரி அர்ஜுனனை பிரதிபலிக்கிறார்கள். அர்ஜுனன் வில் வித்தையில் எவ்வளவு நிபுணரோ அதே அளவிற்கு கலைகளிலும் வல்லவர் என்பதை அனைவரும் அறிவர். அடுத்ததாக சிம்மராசி. உற்சாகமான மற்றும் சக்தி வாய்ந்த சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயங்களையும் ஆராய்வதற்கு முனைவார்கள் மற்றும் சாகசங்களிலும் ஈடுபட விரும்புவார்கள். இவர்களின் இயல்பு எப்போதும் ஜாலியாக இருக்கும். இதற்காக இவர்கள் பீமனின் மைந்தன் கடோத்கஜனுடன் ஒப்பிடப்படுகிறார்கள். அடுத்து கன்னி. கன்னி ராசிக்காரர்கள் உண்மையானவர்கள் மற்றும் நம்பகமானவர்கள். அவர்களின் உறவுகள் தவறாக போகலாம், ஆனால் அவர்கள் இறுதி வரை நித்தியத்தை கடைபிடித்து பந்தத்தை பாதுகாப்பார்கள். அவர்கள் துருபத கன்னிகை திரௌபதியைப் போலவே இருக்கிறார்கள். அடுத்து துலாம் ராசி. துலாம் போட்டி மற்றும் இருமையின் உருவகமாக அறியப்படுகிறவர்கள். அவர்கள் போராட்டத்தில் இருக்க விரும்புகிறார்கள். இதனாலேயே அவர்கள் துச்சாதனனை போன்று இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் மற்றும் குறும்புக்காரர்கள். வார்த்தைகளின் கலைத்திறன் அவர்களுக்கு தெரியும். மன விளையாட்டில் அவர்களை வீழ்த்துவது எளிதல்ல. யாரை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் நன்கு அறிவார்கள். அதனால் அவர்கள் சகுனியை பிரதிபலிக்கிறார்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்கள் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கை விரும்புவார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ விரும்புகிறார்கள். இதனாலேயே அவர்கள் திருதராஷ்டிரரின் குணத்துடன் பொருந்துகிறார்கள். அடுத்து மகரம். மகர ராசிக்காரர்கள் தீவிர கலை மற்றும் நெறிமுறை கொண்டவர்கள். அவர்கள் நியாயமான விளையாட்டில் போராட விரும்புகிறார்கள். இதனால்தான் அவர்கள் அர்ஜுனனின் வீர புதல்வரான அபிமன்யுவை பிரதிபலிக்கிறார்கள். அடுத்து கும்பம். கும்பராசிக்காரர்கள் தங்கள் வார்த்தைகளில் உறுதியாக இருப்பார்கள் மற்றும் அதனை இறுதி வரை கடைபிடிப்பார்கள். இவர்கள் வாக்குறுதி அளித்தவுடன் இவர்கள் அதனை ஒருபோதும் தள்ளி போட விரும்ப மாட்டார்கள். மகாபாரதத்தில் இவர்கள் யுதிஷ்டிரரை ஒத்திருக்கிறார்கள். அடுத்து மீனம். மீனராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அமைதியாக இருப்பார்கள். அவர்கள் சரியானதை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் விலைமதிப்பற்ற உறவுகளில் அடிக்கடி சிக்கிக் கொள்வதால் வாயை திறந்து தர்மத்தின் பக்கம் நிற்க முடியாது. அதனால்தான் அவர்கள் காந்தாரியை ஒத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு ராசியிலும் பிறந்தவர்கள் மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களை ஒத்திருக்கிறார்கள். நீங்கள் எந்த ராசி எந்த கதாபாத்திரத்தை ஒத்திருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டீர்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தங்கத்தமிழச்சி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திப்போம். நன்றி.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.